ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल् पुडिशूरयोक्तियेन्नुम् அணினகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிவெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுடும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் பெருமான் தன்னை என்று போலோ கண் குளிர காணு நாளே. கம்பன் காவியநாயகன் ராமாயண அனுபவம் கிஷ்கிந்தா காண்டம் என்று வாலிவதம் ஒன்று வாலிவதத்தை இரண்டாக அனுபவிக்கிறோம். அதிலே வாலிவதம் ஒன்று என்பதை இப்பொழுது நாம் முதல் பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். சுக்ரீவன் ராமனுக்கு இரண்டு சோதனை வைக்கிறான், சோதனைகளை வைக்கிறான். அதிலே துந்துவி எலும்புக்கூட்டை தூக்கி எறிதலும் மராமரம் மரத்தை தொலைத்தலும் என்ற இரண்டை பார்த்தோம். இப்பொழுது சுக்ரீவன் ராமன் பின்புலமாக பக்கபலமாக இருக்கிறான் என்ற ஒரு துணிச்சலிலே வாலியை அழைக்கிறான். வாலி தன்னுடைய அரண்மனையிலே படுத்து கிடக்கிறான். பார்க்கடல் கிடந்த தேவனய பன்மயன் அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்த தேவனய பன்மயன் திருப்பார்க்கல்லே எம்பெருமான் பள்ளி கொண்டதைப் போல இருக்கிறான். இது கம்பனுக்கு கைவந்த கலை. ராவணனை கூட பல சமயங்களிலே இதுபோல திருமாலுக்கு ஒப்பிடுவார். இங்கே அதே போல வாலியும் நிம்மதியாக படுத்துக் கொண்டிருக்கிறானாம். அப்பொழுது சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைக்கிறான். அதை கேட்ட உடனே கைக்கொடு கைத்தளம் புடைப்ப காவலின் திக்கயங்களும் மதச்செருக்கு சிந்தின உக்கன உருமினமும் உழைந்த உம்பரும் நெக்கன நெறிந்தன நின்ற குன்றமே. உலகங்களே எதிரொலி எதிர் விளைவுகள் ஏற்படுகின்றனவாம். காற்றெல்லாம் சூறை காற்று மாறி வீசுகிறது. மலைகளெல்லாம் அசைகின்றன. யமனே பயப்படுகிறானாம். கூசினல் அந்தகன் குலைந்தது உம்பரே. யமனும் பயப்படுகிறான். தேவர்களெல்லாம் உருக்குலைந்து போகிறார்களாம். கடித்த வாய இருகு கனல்கள் கார் விசும்பு இடித்த வாயுரும்புறும் இனத்தின் சிந்தின தடித்து வீழ்வனையன தகர்த்து சிந்தின வடித்த தோல் வலயத்தின் வயந்து காசரோ. இங்கே நாம் வாலியினுடைய போர்க்கு எழக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மின்னல் மின்னுவது போல இருந்ததாம், இடி இடிப்பது போல இருந்ததாம், உலகமே பயப்படுகிறதாம். ஞாலமும் நாள் திசை புனலும் நாகரும் மூலமும் முற்றிட முடிவில் தீப்பும் அக்காலமும் ஒத்தனன் கடலில் தான் கடை ஆழமும் ஒத்தனன் அழகால விஷம் மாதிரி வாலி போருக்கு கிளம்பி வருகிறான். தாரை தடுக்கிறாள். கொற்றவனின் பெரு குவவு தோல்வலிக்கு இத்தனால் முன்னைனால் இடு உண்டு ஏகினன் பெற்றிலும் பெருந்திலர் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடமையால் என்றார். தாரை வாலி போர்க்கு கிளம்பும் பொழுது ஐயனே எத்தனையோ தடவை எத்தனையோ முறை சுக்ரீவன் வந்திருக்கிறான், நீங்களும் போர் புரிந்திருக்கிறீர்கள், அவன் ஓய்ந்து போனான், இப்போது மறுபடியும்
மேகத்தோடு வருகிறான் என்றால் அவனுக்கு பின்பலம் பக்கபலம் இருக்க வேண்டும். எனவே நெடும் துணி உடமையால் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடும் துணை உடமையால் என்றான். அது மட்டுமல்ல, ராமனும் லக்குவனும் அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறார்களாம். அவர்கள் உதவியினால்தான் சுக்ரீவனுக்கு புதிய தெம்பு வந்திருக்கிறது. ஆகையினாலே கூற்றும் என் பெயர் சொல குலையும் ஆரினி மாற்றலர்க்கு ஆகி வந்தது எதிரும் அன்பினர். அதற்கு வாலி பதில் சொல்லுகிறான், கூற்றும் என் பெயர் சொல குலையும் எவனே பயப்படுவானே, நான் தேவர்களுக்கே அமுதம் கொடுத்திருக்கிறேனே. பெயர் ஊரவழிக்கவும் இடுக்கில் பெற்றியார் அயர் ஊரல் உற்றதை நோக்கியான் அது பயிரனக் கடைந்தவர் கமுதம் தந்தது மயில் ஈல் குயில் மொழி மறக்கில்லாவது. வேகமாக போருக்கு கிளம்பும்போது கூட தாரையை பற்றி புகழ தவறவில்லை. தாரையினுடைய அழகு அவனை மயக்குகிறது. தாரையின் குரல் அவனுக்கு குயில் குரல் போல ஒழிக்கிறது. எனவே தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், பேதையர் எதிர்க்குவர் எனினும் பெற்றுடை ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் பகைப்பது எங்கனம். என்ன மறந்து விட்டாயா, எனக்கு வீரம் உண்டு வரம் உண்டு, எதிரி பலத்திலே பாதி வந்துவிடுமே, நீ துயரல் ஒழிகன நின்று கூறினான். அப்பொழுது தாரை சொல்கிறாள், இல்லை இல்லை, ஒற்றர்கள் சொல்லினார்கள், வேண்டியவர்கள் சொல்லினார்கள், ராமனின்பம் வந்திருக்கிறாராம். உன்னுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் யாரு, இன்னுயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன். சுக்ரீவனோடு ராமன் நட்பு செய்து கொண்டு அந்த சுக்ரீவனுக்காக ராமன் உதவி செய்ய வருகிறானாம் என்று சொன்னாள். அங்கு கேட்ட உடனே வாலி சிரிக்கிறான், வாலி சிரிக்கிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா, உழைத்து வல்வினைக்கு ஊறு கண்கிலாது அழைத்த அயர் உலகினுக்கு அறத்தினால் எலாம் இழைத்தவர்க்கு இயல்பலை எம்பியன் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்ற. உனக்கு ராமனை பற்றி தெரியாது, அறம் வளர்த்த நம்பி அவன் மறந்தும் பிறருக்கு கேடு செய்ய மாட்டான், தன்னிடத்திலே நம்பி வந்தவருக்கு தன்னையே கொடுப்பான், சத்தியசந்தன் சத்தியசங்கல்பன். இருமையும் நோக்குறும் இயல்பினாக்கிது பெருமையோ இங்கிதில் பெறுவது என் கொலோ அருமையின் நின்று இரளிக்கும் ஆருடை தருமமே தவிர்க்குமோ தன்னைத்தானரோ. தருமம் என்பது எப்பொழுதுமே நேர்மையில்தானே இருக்கும். அந்த தருமம் தன் இயல்பை விட்டு விடுமா? ஆகையினாலே அற்றரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை இன்னன புகழற்பாலையோ. அந்த ராமன் என்ன செய்யலாம் தெரியுமா, ஏற்ற பேருலகலாமெய்தி ஈன்றவள் மாற்றவள் ஏவ மற்ற அவள் தன் மைந்தனுக்கு அற்றரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை. அவன் தம்பிக்கே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அளித்தவன் அல்லவா? அப்படிப்பட்ட ராமன் உலகமே திரண்டு வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து தாழாதவன், ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்றான் வள்ளுவன். கலக்கினும் தன்கடல் சேராகாது, பொய்க்கினும் காரகில் பொல்லாங்கு கமழாது, சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது அல்லவா? ராமபிரானா ஒரு குரங்கோடு நட்பு கொள்வான், நின்ற பேர் உலகெல்லாம் நெருக்கி நேரினூ வென்றி வெண் சிலையலால் பிரிது வேண்டுமோ. ராமனுக்கு வேறு உதவி தேவையில்லையே, அவன் கையிலே இருக்கிற கோதண்டராமன் என்றால் அவனுக்கு பெயர், கோதண்டம் போதுமே. தன் துணை ஒருவரும் தன்னில் வேறிலான் துன்தொழில் குரங்கனோடு புணரும் நட்பனோ. ஒரு குரங்கினோட அவன் நட்பு செய்து கொள்ளுவான்,
அப்படியே நட்பு செய்து கொண்டாலும் தம் பிகரு அல்லது தனக்கு வேறு எரியும் பரின் இலது என எண்ணியைத்தவன் எம்பியும் யானும் உற்றியதில் அந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் அழிய அம்பிடை தொடுக்குமோ அருளின் அழிய கம்பருடைய வார்த்தையெல்லாம் எண்ணி எண்ணி காலமெல்லாம் மகிழ வேண்டிய வார்த்தை. அருளின் அழியான் அருள்கடல் வாத்சல்ய ஜலநிதே என்று சொல்லுகிறார். பெருங்கடல் அவன் கருணை கடல். அப்படிப்பட்ட கருணை கடல் அம்பிடை தொடுக்குமோ அருளின் அழியான் ஏன் எம்பியும் யானுமுற்று எரிந்த போரினில். இந்த போர் இரண்டு சகோதரர்களுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற போர். எம்பியும் யானும் முற்று எதிர்ந்த போரினில் அம்பு இடை தொடுக்குமோ அருளில் அழிய அருட்கடலாகிய ராமவீரன் இந்த சாதாரண சண்டையிலே ஈடுபட மாட்டான் என்று சொல்லிவிட்டு மேலே வருகிறான். அவன் வரும்பொழுது ஏற்கனவே திருப்பார்களே பள்ளி கொண்டவன் என்று சொன்னான் அல்லவா வாலி. இங்கே சொல்லுகிறார் நரசிம்மன் என்று சொல்லுகிறார். நின்றான் எதிரியா வருணெஞ்சி நடுங்கி அஞ்ச தந்தோள் வலியால் தகைமால் பறைசாலும் வழி குன்றோடு வந்து உற்றனன் கோளகுணன் குறித்தவன் தூணிடை தோன்றியமா நரசிங்கமினே நின்றான் எதிரியாவர் நெஞ்சு நடுங்கி அஞ்ச தந்தோள் வலியால் ககைமால் வரிசாலும் வாலி குன்றூடு வந்து நின்றான் கோளவுணன் குறித்தவன் தூணிடை தோன்றியமா நரசிங்கமினே. சிங்கம் எப்படி மலைகளுக்கு நடுவிலே வருமோ அதுபோல வந்து நிற்கிறான் கார்குன்றமன்னான் நிலம் தாவிய காலிது என்ன. அப்படி கம்பீரமாக சுக்ரீவன் எதிரே வாலி வந்து நிற்கிறான். அப்பொழுது வாலிக்கு தெரியாமல் மறைந்து நின்றிருக்கக்கூடிய ராமனும் லக்குவனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். லக்குவன் ராமனை பார்த்து கேட்கிறார் ஐயா அண்ணன் தம்பிகள் இப்படி சண்டை போடுவார்களா என்று கேட்கிறார். அற்றாது பின்னும் பகர்வான் அறத்தாறு அழுங்க தேற்றாது செய்வார்களே தேரிதில் செவ்விதன்றால் மாற்றான் என தம்முனை கொல்லிய வந்து நின்றான் வேற்றாள்கள் திறத்தீவன் தஞ்சம் என் வீரன். சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இவ்வளவு வைரம் நிறைந்து சண்டை போட துணிந்து கொல்ல துணிந்து விட்டார்களே என்று சொன்ன பொழுது அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை லட்சுமண பெருமாளுக்கு ராமன் கூறுகிறான். அத்தா இது கேளென ஆரியன் கூறுவான் இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ. அத்தா இது கேளன ஆரியன் கூறுவான் இப்பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசலாமோ. எத்தாய வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிதும் உத்தமனாதல் உண்டோ. அற்புதமான கருத்தை கம்பன் பதிவு செய்கிறான். ராமன் லட்சுமணத்திலே கூறுவதாக சொல்லுகிறான். இவ்விலங்குகள் குரங்கு வம்சம் இப்படித்தான் இருக்கும். நீ என்ன எல்லாரையுமே பரதனை நினைத்துக் கொண்டாயா? எத்தாயர் வயிற்றில் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமாதல் உண்டோ. கவனிக்க வேண்டிய இடம் தாளத்திலே சொல்லுகிறான் ராமன், லக்ஷ்மணத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தம்பி சிறந்த தம்பி பரதனை போல இல்லை. அப்படியா என்ன அர்த்தம்? ராமனின் தம்பி லக்ஷ்மணன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம்
புல்குமலையாம் என்றும் திருமால் கருவு என்று ஆதிசேஷன் அம்சமாக பிறந்தருளிய லக்ஷ்மன் எதிரிலே சொல்கிறார், பரதனை போன்ற சிறந்த தம்பி இல்லை என்று. என்ன பொருள்? கம்பன் நம்மை சிந்திக்க வைக்கிறான், லக்ஷ்மணன் தம்பி இல்லையாம். ஏனென்று சொன்னால், அந்த லக்ஷ்மணன் கோதாவரி நதிக்கரையிலே பர்ணசாலை என்று சொல்ல இலைக்குடி அமைத்த பொழுது வால்மீகி ராமாயணத்திலே வரும் கருத்துப்படி பாவஜேன கிருதஜேன தர்மஜேன தவத்சல துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்வர்த்த பிதாமமா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்பொழுது கண்ண நீர் கொண்டு கண்ணிலே நீர் மிக லட்சுமணனை தழுவிக்கொண்டு ராமன் சொல்லுகிறான், என் தந்தையார் தசரதர் இறக்கவில்லை, லக்ஷ்மணனே உன் உருவில் பார்க்கிறேன். என் தந்தை காட்டிய பரிவு, என் தந்தை காட்டிய நன்றி விசுவாசம், என் தந்தை காட்டிய ஆர்வம் அன்பு அத்தனையும் நீ என்னிடம் காட்டிவிட்டதனாலே, உன் உருவத்திலே நான் என் தந்தையை பார்க்கிறேன் என்று சொன்னதனாலே, லக்ஷ்மணன் தம்பி என்ற நிலையை விட்டு உயர்ந்திருக்கிறான். அந்த கருத்தை இங்கே மறைமுகமாக பதிவு செய்வது போல அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இப்பொழுது வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். குன்றோடு குன்றொத்தனர் கோளறி கொற்ற வல்லேறு ஒன்றோடு சென்றொன்று எதிர்வுற்றவேயும் கொத்தார் நின்றார் திரிந்தார் நெடுஞ்சாரி நிலம் திரிந்தவன் தோல் குயவன் திரி மக்களத்தாழி என்ன. குயவனுடைய சக்கரத்திலே அந்த பானை எப்படி சுற்றுகிறதோ அதுபோல வடகுசாரி இறைசாரி சொல்வார்கள், தோளோடு தோல் தேய்தலின் தொல்லிலம் தங்களாற்ற தாளோடு தாள் தோய்த்தலின் தோளோடு தோல் தேய்த்தலின் தொல்நிலம் தாங்களாற்றா தாளோடு தாழ் தைத்தலின் தந்த தேடல் பிறங்கள் வாழோடு மின்னோடு வேபோல் நெடுவானில் ஓடும் கோளோடு கோளொற்றன ஒத்தடந்தால் கொதித்த தோளோடு தோல் தாளோடு தாழ் வாழோடு மின் ஓடுவ கோளோடு கோள். கம்பனுக்காக தமிழா, தமிழுக்காக கம்பனா? தோளும் தோளும் மோதுகின்றன, தாளும் தாளும் மோதுகின்றன. ஒருவர் ஒருவர் கடித்து அடித்துக் கொள்ளுகிறார்கள், தரையிலே சண்டை போடுகிறார்கள், திடீரென்று மலை முகட்டிலே சண்டை போடுகிறார்கள். எங்கிருக்கலாம் தெரியலையா? விண்மேலினரோ நெடுவெற்பின் முகட்டினாரோ, விண்மேலினரோ நெடுவெற்பின் முகட்டினாரோ, மண்மேலினரோ புறமாதிர வீதியாரோ, கண்மேலினரோ என யாவரும் காண நின்றார் புன்மேல் இரத்தம் பொடிப்ப கடிப்பார் புடைப்பார். விண்மேலினரோ மண்மேலினரோ கண்ணுக்கு அருகிலே சண்டை போடுவது இருக்கிறதாம், தொலைகளே செல்கிறார்கள், அண்மையிலே இருக்கிறார்கள், சேமிலே இருக்கிறார்கள், மேலே இருக்கிறார்கள், கீழே இருக்கிறார்கள், கட்டி புரள்கிறார்கள். இவர்கள் சண்டை போடும் பொழுது சரியாக யார் வாலி யார் சுக்ரீவனோடு தெரியவில்லை, கட்டி புரள்கிறார்கள். உரத்தினால் மடுத்து உந்துவர் பாதமிட்டு உதைப்பர் கரத்தினால் விசைத்து ஏற்றுவர் கடிப்பர் நின்றிடிப்பர் மரத்தினால் அடித்துறப்புவர் பொறுப்பினம் வாங்கி சிரத்தின் மேல் எரிந்தொருக்குவார் தெழிப்பர் தீவிழிப்பர் தெழிப்பர் தீவிழிப்பர். உரத்தினாலும் கரத்தினாலும் மரத்தினாலும் சிரத்தினாலும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். எடுப்பர் பற்றி உற்று ஒருவரை ஒருவர் விட்டு எறிவர் கொடுப்பர் வந்துரம் குத்துவர் கைத்தலம் குனிப்ப கடுப்பினில் வெறுங்கரங்கன சாரிகை பிறங்க தடுப்பர் தின்றுவர் ஒன்றுவர் தழுவர் விழுவர். சில செய்திகளை அப்படியே பிறருக்கு சொல்வது கடினம். எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பொறுத்தும் இன்றும் நாம் கம்பனுடைய மனதை, கம்பனுடைய உள்ள கருத்தை அப்படியே செந்தமிழிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே
அவர்கள் சண்டை போடும் பொழுது மன்னகத்தன மலைகளும் மரங்களும் மற்றும் கண்ணகத்தினில் தோன்றிய யாவையும் கையால் எண்ணகர் பருத்தி எரிதலில் அவர்கள் என்ன செய்கிறார்களா, மலைகளையும் மரங்களையும் தூக்கி தூக்கி எரிகிறார்களா, விண்ணகத்தினை மறைத்தன. எனவே எங்கு பார்த்தாலும் மலைகளும் மரங்களும் மேலே மேலே கிளம்பி கீழே வருகின்றன. அவர்கள் நகங்களினாலே பற்களினாலே கற்களினாலே அடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி இருவரும் மாறி மாறி சண்டை போடுவதனாலே பார்த்து கொண்டிருந்த ராமன் தற்கவர்களுக்கு இவர்கள் யார் என்று புரியவில்லை. அந்த நிலையிலே மீண்டும் திரும்பி ஓடி வந்து விடுகிறார். அப்படி வந்தபொழுது சுக்ரீவன் ராமன் காலிலே விழுந்து தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, அதற்கு பிறகு ராமவிரால் லக்ஷ்மணன் இருவரும் சுக்ரீவனிடத்திலே நிலைமையை சொல்லுகிறார்கள். ஆதிகாவியமாகிய வால்மீகி ராமாயணத்திலே காரணங்களை அற்புதமாக அங்கே சொல்லுகிறார். அந்த காரணத்தை சொல்லும் பொழுது நீங்கள் இருவரும் குரலாலே நடையாலே உடையாலே பாவனையினாலே ஒரே மாதிரி இருப்பதனாலே என்னாலே வாலி யார் சுக்ரீவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து போர் செய்யும் பொழுது நான் அம்பு விடலாம் என்று தொடுக்கும் நேரத்திலே மாறி மாறி நீங்கள் சண்டை போடுவதனாலே ஒருவேளை தவறுதலாக நான் சுக்ரீவனை கொன்றுவிட்டால் அது நன்றி கொன்ற நிலையாக ஆகிவிடுமே என்ற காரணத்தினாலே அவசரப்படவில்லை என்று சுக்ரீவனுக்கு ராமபிரான் காரணங்களை கூறுகிறார். ஆகையினாலே சுக்ரீவன் மீண்டும் சண்டை செய்ய ஆவலாக உள்ளதனாலே ராமபிரான் ஒரு யோசனை செய்கிறார். இதற்கு பெரியவர்கள் சில காரணங்களும் சொல்லுகிறார்கள். சுக்ரீவன் வரவேற்ற பொழுது ராமனைத்தான் அதிகமாக கவனித்ததாகவும் சுக்ரீவனை அவ்வளவு ராமனை கவனித்த அளவுக்கு கவனிக்கவில்லை என்றும், அல்லது கொஞ்சம் லக்ஷ்மணனை புறக்கணித்தது போல இருந்ததாகவும், அதன் காரணமாகத்தான் தன்னுடைய அடியார்கள் மீது ராமனுக்கு அல்லது எம்பெருமானுக்கு அல்லது கண்ணனுக்கு மிகுந்த பற்று உண்டு. கிருஷ்ணன் தூது போன பொழுது மித்திரன் வீட்டிலே தங்குகிறார். மறுநாள் துரியோதனன் கிருஷ்ணனை கேட்கிறார், தூது வந்தது எனக்காக, என்னிடத்திலே தூது வந்துவிட்டு நீங்கள் ஏன் மித்திரன் வீட்டிலே தங்கினீர்கள் என்று கேட்க, அழகாக பதில் சொல்லுகிறான் எம்பெருமான்.
உன்னிடத்திலே வந்து உன் வீட்டிலேயே நான் உணவு அருந்தினால் விருந்தை ஏற்றுக்கொண்டால் உன்னிடத்திலே சரிசமமாக எதிரடையாக வாதாட முடியாது. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய தூதனாக வந்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய அடியார்கள் தான் மிகவும் பிடிக்கும். அமப்பிராணாகி பாண்டவகா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் பெரியவர்கள். என் உயிரினும் மேலானவர்கள் என்னுடைய அடியார்கள் என்று சொல்லுவார். அதே மாதிரி இங்கே வழிவிழா அடிமை செய்து உடனிருக்கக்கூடிய லட்சுமண பெருமாளை சிறிது கடைசியாக இருந்ததாலே இந்த ஒரு துன்பம் ஏற்பட்டதாகவும் அதனாலே வேறு விதமாக அதை ராமன் பதில் சொல்லி சமாளிக்கிறார். நீங்கள் இருவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே உங்களை வித்தியாசம் தெரிந்து கொள்வதற்காக லக்ஷ்மணா அதோ இருக்குது பார் கஜ புஷ்ப மாலை, அதாவது கஜ புஷ்பங்கள் அங்கே இருக்கின்றன, அதை வைத்து மாலை கட்டி இருக்கிறான் லட்சுமணன். அந்த மாலையை இவனுக்கு போடு என்று சொல்ல அந்த கஜ புஷ்ப மாலையை லட்சுமணன் கையினாலே சுக்ரீவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. மலைந்த போது இணைந்து இரவிசேயமாடு அணுகி உழைந்த சிந்தையோடு உணங்கினன் வணங்கிட உள்ளம் குலைந்திடே உமை வேற்றுமை தெரிந்திலும் கொடிப்பூ மிளைந்து செல்லுக என விடுக்கன எதிர்க்கன மீட்டும். ஆகையினாலே அந்த கஜபுஷ்ப மாலையை அணிந்து கொண்டு செல்லுகிறார்கள். இப்பொழுது மீண்டும் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் போர் நடக்கிறது. அந்த போரிலே என்ன நடந்தது, ராமபிரான் எப்படி அம்பை செலுத்துகிறான், அதனுடைய விளைவுகள் என்னென்ன ஏற்படுகின்றன என்பதை தொடர்ந்து நாம் வாலிவதம் இரண்டாம் பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே உமகள்நாதன் புகழ்ந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாழ் துளி சூழ் வகுளாரண்யமே மங்களாசாதன் வரே மதாச்சாரிய புரோகிணி சர்வைஸ்வபூர்வீராச்சாரிய கர்த்தாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.